Hello students, this is our science class. Now we are unit 11 atomic structure. In this class, we electronic configuration of atoms. Atom is the structure. Center la nucleus irukum, nucleus chuti orbits irukum, adhavad and orbit la electrons vandu revolve pannit irukum. Ipo over nama orbits padichom appadina k l m n abing orbits padichom, over orbit layum ethana electrons vekkalam abingiradha padikkiradha enadhu electronic configuration. Pathinga the distribution of electrons in different shells is called electronic configuration. Ipo over orbit layum ethana electron vekkalam abdin distribute pannanona நாம என்ன செய்யணும் 3 ரூல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ரூல்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம்னா ஒரு ஆட்டம்ல அதாவது ஒரு ஆர்பிட்ல மேக்ஸிமமா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம் பாத்தீங்கன்னா 2n ஸ்கொயர் அப்படிங்கற ஃபார்முலாயை இதுக்கு யூஸ் பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் அப்படினா நாம என்ன செய்யணும் 2n ஸ்கொயர்ல n இருக்க கூடிய இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணனும் அப்படி பண்ணும்போது பாருங்க 1 square, அப்போ answer வந்து 2 வருது. அப்போ இதுதான் first shell. இந்த first shellல நம்ம என்ன செய்யலாம்? 2 electrons வந்து fill பண்ணலாம். Maximum 2 electrons வைக்கலாம். Second shell பாத்தீங்கன்னா, second shell அப்படினு சொல்லும்போது n இருக்க இடத்துல என்ன செய்யணும்? 2 substitute பண்ணனும். அப்போ answer வந்து 8 நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த second shellல நம்ம வந்து 8 electrons வந்து fill பண்ணலாம். மேக்ஸிமமா எவ்வளவு இருக்கோ அதை தான் வைக்க முடியும். மேக்ஸிமமா இவ்வளவு எலக்ட்ரான் fill பண்ணலாம். Third shell பாத்தீங்கன்னா 18 electrons n வர இடத்துல 3 வந்து substitute பண்ணனும். Fourth shellல வந்து n வர இடத்துல 4 substitute பண்ணனா 32 electrons வந்து fill பண்ணலாம். ஓகே அப்போ first shellல 2 electrons, secondல 8 electrons, thirdல 18 electrons, fourthல வந்து 32 electrons வந்து நம்ம fill பண்ணலாம். Second rule பாத்தீங்கன்னா இப்படி எலக்ட்ரானை வந்து fill பண்ணும்போது எப்பவுமே step wise தான் fill பண்ணனும். அதாவது increasing orderல தான் fill பண்ணனும். Already நமக்கு தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் அப்படினு பார்க்கிறது வந்து K ஷெல் அப்படினா இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஷெல்லை விட எனர்ஜி வந்து இதுக்கு கம்மியா இருக்கும். அதை விட இந்த செகண்ட் ஷெல்லுக்கு வந்து எனர்ஜி என்ன செய்யும் அதிகமா இருக்கும். இப்போ தேர்டா ஒரு ஷெல் நம்ம வரையஞ்சோனா அந்த தேர்ட் ஷெல்லுக்கு என்ன செய்யும் அதை விட எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்போ நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷெல்லை ஃபில் பண்ணி முடிச்சு செகண்ட் ஷெல்லை ஃபில் பண்ணணும். ஓகே அந்த மாதிரி ஸ்டெப் வைஸ்ல வரணும் அதை தான் சொல்லியிருக்கு. தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த ஆட்டத்தோட ஷெல்ஸோட நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுனா அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அந்த ஆட்டத்துக்கு கடைசியாக எந்த ஷெல் நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸோட அதிகமாக ஃபில் ஆக முடியாது. ஓகே ஃபில் ஆகாது 8 எலக்ட்ரான்ஸோட அதிகமாக ஃபில் ஆகாது. அதோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஆட்டமோட ஆட்டமுக்கு வந்து 4 ஷெல் இருக்கலாம். அந்த ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து 32 வந்து மேக்ஸிமமாக ஃபில் பண்ணலாம். பட் அது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய முடியாது 32 ஃபில் பண்ண முடியாது. 8 தான் 8 இல்லைன்னா அதோட கம்மியாக தான் ஃபில் ஆகும் அதுதான் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேயா பாருங்கள் வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தெரியணும்னா அலுமினியம் அலுமினியத்தில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும். அப்போ அட்டாமிக் நம்பர் அதாவது புரோட்டான் நம்பர் தெரிஞ்சிட்டுனா நமக்கு புரோட்டான் நம்பருக்கு ஈக்குவலாக தான் என்ன இருக்கும் எலக்ட்ரானோட நம்பர் இருக்கும். ஸோ அலுமினியத்தோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 13. இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து நியூக்ளியஸ் எடுப்போம். இது வந்து நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு ஷெல் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட் ஷெல்லில் நமக்கு தெரியும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் வைக்க முடியும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டேன். செகண்ட் ஷெல் எடுக்கிறேன். செகண்ட் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 வச்சுட்டேன் அப்படின்னா இன்னும் மீதி இருக்குது 13 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம 10-ஐ தான் இப்போ வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே 2 வச்சோம் இங்கே 8 வச்சோம். அப்போ இனி ஒரு ஷெல் வரைய போகிறேன். மீதி எவ்வளவு இருக்குது பாருங்கள். 13-ல 10 போனால் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 எலக்ட்ரான்ஸையும் என்ன செய்யலாம் நான் வந்து இங்கே வைக்கிறேன் 3 எலக்ட்ரான்ஸ். ஓகேயா இப்போ புரியுதா. இப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் எவ்வளோ தான் இருக்குது நமக்கு 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது 8 விட கம்மியாக தான் இருக்குது தான் சொல்லியிருக்கு. ஓகேயா இப்படி அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிட்டுனா அந்த ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம். ஓகேயா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.